हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मई चैनल எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கான ஒரு குளியல் பொடி தான் நாம பார்க்க போறோம் இந்த குளியல் பொடி நீங்க ரெகுலரா குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணி குளிப்பாட்டும்போது குழந்தைகளுக்கு ஸ்கின் கலர் ரொம்ப நல்லாவே அதிகமாகும் அதாவது ஒரு மான் நிறம் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க கூட நல்ல கலர் வரும் உங்களுக்கு நான் என் ரெண்டு குழந்தைகளுக்கும் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் कलर अधिकोड़ स्किन वो ना ग्लो आगे अकिन डेड सेल्स अंत अलर्जी पिंपल्स परु एमें वरादा अलतल वेर वो अमेरूम वरादा अलियल पड़ी नहीं यूस पड़ी कुल्बा उड़म रोम कुर्चिया इत नहीं कंपा यूस पड़ी पांग कु ना रिजल्ट कूस पड़ी पाटेट असलट एपड़ी सुलूंगल पड़ी एप्ली रेडी पड़े पाकल फ्रेंड्स ना इं पचपय इरनूती ग्राम ये रे मुट मुटो वर मट नम्बर पूलांग ग्राम कस्तूरी मंजल 50 ग्राम அப்புறம் காஞ்ச ரோஜா இதழ் 50 ग्राम எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அந்த ரெண்டு முட்டையில இருந்து வெள்ளக்கரு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் கரு இருக்கு அது பிரச்சனை இல்ல இப்ப அந்த வெள்ளக்கருவை இந்த பச்சை பயிரல ஒரு பச்சை பயிர ஒரு தட்டல எடுத்து வச்சிட்டு அந்த வெள்ளக்கருவை இந்த பச்சை பயிர் மேல ஊத்தி நல்லா கலந்து வச்சிரலாம் கலந்து இத நிழல்லயே காய வைங்க 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் காய வைக்கலாம் இது இந்த முட்டை வெள்ளக்கரு யூஸ் பண்றதால எந்தவித கவுச்சு நாத்தம் இதெல்லாம் எதுமே இருக்காதுங்க நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்தலயும் கலந்து விட்டு நல்லா தட்டி விட்டு நிழல்ல நல்லா காய வெச்சிருங்க ஒவ்வொரு நாளும் எடுத்து அத உடைச்சு உடைச்சு விட்டு இது பண்ணுங்க அப்படியே கெட்டி ஆயிடும் இல்லட்டினா இங்க பாருங்க फ्रेंड्स நான் 4 நாள் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்கும் அதெல்லாம் உடைச்சு விட்டு எடுத்து வெச்சுக்கோங்க இப்போ இத ஒரு காஞ்ச மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதல அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் போ நல்ல நைஸா அரைச்சுக்கோங்க இப்போ இந்த பூலாங்கிழங்கும் கஸ்தூரி மஞ்சளும் அதையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அதையும் இதோட mix பண்ணிக்கலாம் இப்போ இந்த காஞ்ச ரோஜா இதழ் அதையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அதையும் இதோட mix பண்ணிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு பாத்ரூம்ல வெச்சுக்கோங்க அது தீர தீர ரீஃபில் பண்ணிக்கிட்டீங்கனா உங்களுக்கு இந்த பவுடர் வந்து ஒரு மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் நல்ல அந்த வாசனையோட இருக்கும் இந்த பவுடர்ல நம்ம பூலாங்கிழங்கு சேர்த்திருக்கோம் அது வந்து ஸ்கின்னை ட்ரை பண்ணும் அதனால ட்ரை ஸ்கின் இருக்கவங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி ஆலிவ் ஆயிலோ இல்ல தேங்காய் எண்ணெயோ அப்ளை பண்ணிட்டு இந்த பவுடர் யூஸ் பண்ணி குளிங்க இந்த மாதிரி ஒரு பவுல்ல ரெண்டு ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணியோ அப்படி இல்லாட்டி ரோஸ் வாட்டரோ mix பண்ணிக்கலாம் நீங்க இந்த பவுடர் ரெகுலரா யூஸ் பண்ணி குளிக்கும்போது உங்களுக்கு வேர்வையால வர ஸ்மெல் வேர்க்குரு கொப்பளம் பிம்பிள்ஸ் அப்புறம் வெயில் காலத்துல வர கட்டி இந்த மாதிரி எதுமே வராது உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் இது பெரியவங்களும் யூஸ் பண்ணி குளிக்கலாம் குழந்தைகளுக்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்டாவும் ஸ்மூத்தாவும் இருக்கும் இந்த மாதிரி நல்ல ரப் பண்ணி தேய்ச்சிட்டு இத நீங்க கழுவி குளிச்சிரலாம் கழுவி குளிச்சிரலாம் இத நீங்க சோப் போட்டதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க இந்த பவுடர் யூஸ் பண்ணி குளிச்சிங்கனா உங்களுக்கு சோப் போடவே தேவையில்லை ஒரு சிலருக்கு சோப் போட்டாதான் குளிச்ச மாதிரி இருக்கும் அதனால சோப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பவுடர் யூஸ் பண்ணி குளிச்சிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் लाइक பண்ணுங்க உங்க फ्रेंड्स अंड फेम्लियो शेर पड़ूंग मबस्क्राई पड़ूंग थैंक यू फ्रेंड्स